தற்போதைய உடனுக்குடன் நேரலையை பார்க்கலாம். மதுரையில் கட்டுப்பாட்டை மீறி பட்டாசு வெடித்ததாக 199 பேர் மீது போலீசார் வழக்குப்பதிவு செய்திருக்கின்றனர். உடனுக்குடன் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தீபாவளியையொட்டி மக்கள் பட்டாசு வெடித்துக் கொண்டாடி வந்தனர். மதுரையில் கட்டுப்பாட்டை மீறி பட்டாசு வெடித்ததால் 199 பேர் மீது போலீசார் வழக்குப்பதிவு செய்திருக்கின்றனர். இதுகுறித்து விரிவான தகவல்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான், மதுரையில் 199 பேர் மீது போலீசார் கட்டுப்பாட்டை மீறி பட்டாசு வெடித்ததற்காக வழக்குப்பதிவு செய்திருக்கின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை சொல்லுங்க சல்மான். நேற்று தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்ட பொழுது பட்டாசு வெடிப்பதற்காக தமிழ்நாடு அரசு ஒரு நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்தது. காலை 6 மணி முதல் 7 மணி வரைக்கும், இரவை பொறுத்தமட்டிலும் 7 மணி முதல் 8 மணி வரை என அந்த நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. அந்த நேரத்தில் மட்டும்தான் பட்டாசு விதிக்க வேண்டும் என உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் மதுரை மாநகர பகுதியை பொறுத்தமட்டிலும் அந்த நேர ஏற்கனவே அரசு அனுமதித்த நேர கட்டுப்பாட்டை மீறி பட்டாசுகள் வெடித்ததாக 141 பேர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதே போன்று புறநகர் பகுதிகளாக மாவட்ட காவல்துறை கட்டுப்பாட்டின் கீழ் வரக்கூடிய அந்த காவல் எல்கைக்கு உட்பட்ட புறநகர் பகுதிகளான உசிலம்பட்டி, மேலூர், வாழிப்பட்டி, திருமங்கலம் ஆகிய பகுதிகளில் அதே போன்று 199 வழக்குகள் மொத்தமாக மாவட்டம் முழுவதிலும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதாவது மாநகர் பகுதிகளில் 141 பேர் மீதும், புறநகர் பகுதிகளில் 58 பேர் மீதும் என ஒட்டுமொத்தமாக 199 பேர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மாநகர் பகுதியை பொறுத்த மட்டிலும் SS காலனி, ஜெயின்புரம், திடீர்நகர் உள்ளிட்ட பகுதிகள் காவல் நிலைய எல்கைக்கு உட்பட்ட பகுதிகளில் இதுபோன்ற வழக்குகள் ஆனது பதிவு செய்யப்பட்டுள்ளது. சல்மான், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.